ஹலோ வீவர்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டாபிக் பார்த்துருப்பீங்க, இன்ஜினியர் வர்சஸ் கிளைண்ட்டு. அதாவது நம்ம ஒரு வீடு கட்டும் போது நமக்கும் இன்ஜினியர்ஸுக்கும் என்னென்ன கான்வர்சேஷன் இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வந்து ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படிங்கிறத உங்கள் ஒரு இன்ஜினியர்ஸ்டாக நீங்கள் கன்சல்ட் பண்ணுறீங்க. அதுக்கு உங்களோட இன்ஜினியர் வந்து உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, அப்புறம் வந்து உங்களோட வீடோட ஏரியா, உங்கள் லேண்டோட ஏரியா அப்படிங்கிறதெல்லாம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளான் ஒன்று க்ரியேட் பண்ணுவார். சரிங்களா, ஒரு பிளான் க்ரியேட் பண்ணிட்டு அதை வந்து உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிளான் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை வந்து, இல்லை ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து அவங்க அந்த இன்ஜினியர் தெரிவிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன பிளானோ அதை ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்பீங்க. பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அந்த பிளானை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எஸ்டிமேஷன் ரெடி பண்ணுவார். அதாவது நம்ம நார்மலாக கேட்டிருப்பீங்க, 1500 per square feet, 1600 per square feet, 2200, பேஸ்ட் ஆன் இவங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பில்டிங் எஸ்டிமேஷன் இருக்கும். இந்த அந்த பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து எதெல்லாம் பொறுத்து வேரி ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃப்ளோரிங், நம்ம வெரைட்டி ஆஃப் ஃப்ளோரிங் இருக்குது. அதாவது டைல் ஃப்ளோரிங் போடுவோம், கிரானைட் ஃப்ளோரிங் போடுவோம், அதே மாதிரி மார்பிள், வுட்டனு அதெல்லாம் போடுவோம். இதெல்லாம் பொறுத்து நம்மளோட பில்டிங்கோட காஸ்ட் வந்து வேரி ஆகும். அதே வந்து நம்மளோட இப்போ டைல் ஃப்ளோரிங் போடுவோம் அப்படின்னாவே நமக்கு பிடிச்சிட்டு, அதிலே டைல்ஸ்லேயே வந்து நிறைய ரேட்ஸ் இருக்குது. சரிங்களா, டைல்ஸில் நிறைய ரேட்ஸ் இருக்குது. டைல்ஸ் தான் வந்து கிராண்டாஞ்சலி, நிறைய ரேட்ஸ் இருக்குது. நம்மளோட கொட்டேஷன் ஒன்று கொடுப்பாங்க, அந்த கொட்டேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஃப்ளோர் டைல் வந்து 50 ரூபீஸ், வால் டைல் வந்து 70 ரூபீஸ், பாத்ரூம் டைல்ஸ், அதாவது அந்தந்த டைல் எவ்வளோ ருபீஸ்க்கு உங்களோட எஸ்டிமேட் தகுந்த மாதிரி அந்த காஸ்ட் இருக்கோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே எக்ஸீட் ஆனிச்சுன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எதை பொறுத்து இருக்குன்னா, நம்மளோட பேஸ்மெண்ட் ஹைட்டு. அதாவது ஒரு சில இடத்துல வந்து நம்மளோட கிரவுண்டு வந்து ரொம்ப கீழே இருக்குது அப்படின்னா, அதாவது நம்மளோட ரோட் லெவலோட ரொம்ப கீழே இருக்குது அப்படின்னா, மினிமம் அதாவது ஜென்ரலாக வந்து 3 ஃபீட், அதுக்கு மேலே போகணும். 3 ஃபீட் வந்து நார்மல் கண்டிஷன் வந்துடும், அதில் வந்து ஸ்பெஷலாக வந்து எதுவும் இல்லை. 3 ஃபீட்டுக்கு மேலே போகும்போது நம்மளோட பில்டிங் காஸ்ட் வந்து, பில்டிங்கோட அந்த ஏரியா காஸ்ட் வந்து அதிகமாகும். ஏன்னா வந்து நம்ம இப்போ 3 அடி ரைஸ் பண்ண வேண்டிய இடத்துல பேஸ்மெண்ட் 5 அடி ரைஸ் பண்ணோம்னா, அந்த 2 ஃபீட்டுக்கு என்டையர் ஃபுல்லாக பிரிக் ஒர்க் பண்ணுவோம், பிரிக் ஒர்க்கோட காஸ்ட் ஏறும். அதே மாதிரி கீழே ஃபுட்டிங் நார்மல் தான். கீழே நம்ம எந்தெந்த காலம் போடுறோமோ அந்த காலத்துக்கு, அந்த 2 அடிக்கு காலம் காங்கிரிட்டு அதோடய ஸ்டீலு, அதுக்கப்புறம் சுற்றி நம்ம பிரிக் ஒர்க் கட்டுறோம், அப்புறம் அந்த சுற்றி பிளாஸ்டிங் பண்ணுறோம், அப்புறம் வந்து அந்த சாயில் ஃபில்லிங் இருக்கு பார்த்தீங்கன்னா, சாயில் ஃபில்லிங்கு, இந்ததெல்லாம் வந்து அந்த 3 to 5 ஃபீட் அந்த 2 அடியில் வந்து அதிகமாகுது. அதனால் நம்மளோட பில்டிங் காஸ்ட்டு அதிகமாகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட சீலிங் ஹைட்டு, ரூஃப் ஹைட் வந்து ஜென்ரலாக 10 அடி, காமனாக வந்து போடுறது வந்து 10 அடி. 10 அடிக்கு மேலே நீங்கள் கிளைண்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுக்குறீங்க. அதாவது எனக்கு வந்து வென்டிலேஷன் கொஞ்சம் அதிகமாக வேணும், எனக்கு ஒரு 12 அடி வச்சு கொடுங்க அப்படின்னா, அதனாலையும் வந்து நம்மளோட பில்டிங் காஸ்ட்டு அதிகமாகும். அதாவது இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து அதிகமாகும். அப்புறம் வந்து நம்மளோட பில்டிங் மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சிமெண்ட்டு, சாண்டு, அக்ரிகேட்டு, ஸ்டீல், என்ன ஸ்டீலு, அதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி அவங்களோட எஸ்டிமேட் போட்டு ஓகே, அதனால் வந்து காஸ்ட்டு ரைஸ் ஆகும். அதாவது பிரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேம்பர் பிரிக்ஸ் தான் கேட்குறீங்க, நிறையா டைப் ஆஃப் பிரிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி எம் சாண்டு யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை சாண்டு தான் வேணுமா, ஆற்று மண்ணு தான் வேணுமா, ஸ்டீலில் வந்து 550 or 500 அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணி, நீங்கள் வந்து உங்களோட இன்ஜினியர்கிட்ட நீங்கள் வந்து அதை பற்றின உங்களுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை எஸ்டிமேஷன் போட்டு
அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதனால் இந்தந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பேஸ் பண்ணி உங்களோட பில்டிங்கோட காஸ்ட்டு அதிகமாகும். நெக்ஸ்ட்டு வந்து அதாவது இது எல்லாத்தையும் இந்த ஃபர்தராக டீட்டெயிலெலாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் என்னென்னலாம் ரெக்யூர்மெண்ட்லாம் கேட்டிருக்கீங்களோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு எஸ்டிமேஷன் போட்டு அதை வந்து ஒரு கொட்டேஷனாக ரெடி பண்ணி அந்த கொட்டேஷனில் வந்து எல்லாமே என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, என்னென்ன எவ்வளோ ஏரியா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், பிளின்த் ஏரியா எவ்வளோ, என்ன ராடு யூஸ் பண்ண போகிறோம், என்ன சிமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம், என்ன டைல் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது அந்த பில்டிங் தகுந்தமான டோட்டல் டீட்டெயில்டு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணி அதை வந்து உங்கள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்மளோட பிளின்த் ஏரியாவுக்கு வந்து 1700 அப்படிங்கிற ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க வச்சுங்களேன். இந்த 1700க்கு என்னென்ன ஒர்க்கெல்லாம் அதில் இன்க்ளூட் ஆகும், எந்தெந்த ஒர்க்கெலாம் இன்க்ளூட் ஆகாது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 1700ல் காம்பவுண்ட் வால் இன்க்ளூட் ஆகாது, அதே மாதிரி செப்டிக் டேங்க் வராது, அப்புறம் வாட்டர் டேங்க் வராது, நம்மளோட வீட்டுக்குள்ளே கிச்சன் டேபிள் டாப் வராது, அப்புறம் எலிவேஷன் வராது, அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே ஏதாவது ஸ்பெஷலாக டெக்கரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா, அதாவது அந்த வால் டெக்சரு, அப்புறம் வந்து நம்ம ஃப்ளவர், அதாவது வீட்டுக்குள்ளே எலிவேஷன், அதாவது எக்ஸ்டர்னல் டெக்கரேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒர்க் இருந்தால் மறுபடியும் ஜஸ்ட்டு வெறும் ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிவிட்டு ஃப்ளோரிங் பிளாஸ்டரிங் அதோட முடிஞ்சது, பெயிண்டிங் அதோட முடிஞ்சது, எக்ஸ்ட்ரா ஒர்க் அதாவது இந்த மாதிரி டெக்சர் போடுறது, அப்புறம் வந்து POP ஃபிக்ஸ் பண்ணுறது, அதாவது ஃப்ளவர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஒர்க் இருந்தால் அதெல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகாது. இது எல்லாமே உங்களோட அக்ரிமெண்ட்டில் வந்து டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக்கல் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா, அதாவது ஜஸ்ட்டு வந்து அந்த 1700க்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட்டிங் பாயிண்ட்ஸு, அப்புறம் வந்து அந்த ஒயரிங், அதாவது அப் டு ஒயரிங் வரைக்கும் ஒயரிங் பண்ணி சுவிட்ச் வச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபிட்டிங்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா, நம்ம அதாவது லைட்டு, ஃபேனு, வேறு என்னென்ன எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் இருக்கோ அதில் அந்த ஃபிட்டிங்ஸ் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். அதாவது அவங்களோட வேலை என்னென்னா, இன்ஜினியர்ஸோட வேலை என்னென்னா, ஜஸ்ட்டு வந்து அந்த வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் ஒயரிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு தேவையான மெட்டீரியல், அதுக்கு தேவையான ஃபிட்டிங்ஸ் வந்து நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை மாட்டி கொடுத்துருவாங்க. இதான் வந்து எலக்ட்ரிக்கலில் வரும். நெக்ஸ்ட்டு ப்ளம்பிங்கில் என்னென்னா, நம்ம டேங்க்லேருந்து சோர்ஸ் எடுத்து மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வேஸ்டேஜ் எல்லாம் செப்டிக் டேங்கில் வந்து கலெக்ட் பண்ணுற வரைக்கும் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்கோ எல்லாமே அவங்க ரெடி பண்ணிடுவாங்க. இதில் வந்து நம்மளோட ஃபிட்டிங்ஸ் வந்து என்னென்ன போட போகிறாங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக வந்து நம்மளோட அக்ரிமெண்ட்டில் இருக்கும். அதை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது கேட்டிங்கன்னா அது வந்து மறுபடியும் எக்ஸ்டர்னல் அமௌண்ட்டில் ஆட் ஆகி நீங்கள் அது தர்ற மாதிரி, பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னா, இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு ரெண்டு க்ளோசர் தான் இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரு வெஸ்டர்னு, ஒரு இந்தியன் க்ளோசர் வச்சு தருவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இல்லை எனக்கு ரெண்டுமே வெஸ்டர்னாக வேணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காஸ்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம், அதாவது நாங்கள் வந்து காம்பவுண்ட் வால், செப்டிக் டேங்கு, வாட்டர் டேங்க் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பேரலாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து இது வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகாதுங்கிறீங்க, அதை எப்படி நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது, அதாவது எப்படின்னா, காம்பவுண்ட் வாலுங்கிறது ஃபைனலாக பண்ணுறது தான், ஃபைனலாக பண்ணுறது, லாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து என்ன ரேட்டோ, எப்படி எந்த மாதிரி நீங்கள் இது பண்ணுறீங்களோ, உங்களுக்கு எந்த மாதிரி, அதாவது ஒவ்வொரு விதமாக இருக்குது காம்பவுண்ட் வால் மேக் பண்ணுற, டிபெண்ட்ஸ் அப்பான் மேக்கிங்கை பொறுத்து இருக்குது. அது எப்படின்னா, ஆர்ஆர் மேசன்ட்ரி வச்சு மேக் பண்ணலாம், ஆர்ஆர் மேசன்ட்ரி கீழே கிரவுண்டில் கொடுத்து அதுக்கு மேலே பிரிக் வால் ரைஸ் பண்ணி பிரிக் பில்லர் போட்டு பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி சாலிட் பிளாக் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைனா காலம் போட்டு பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு மெத்தட்ஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் டிஃபர் ஆகும். அதை வந்து ஃபைனலாக நீங்கள் வந்து பண்ண போகிறப்ப டிசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி
சேஃப்டி டேங்க். சேஃப்டி டேங்க் வந்து நம்ம வந்து பில்டிங்குள்ளே வந்துச்சுன்னா, அதாவது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஏரியாக்குள்ளே வந்துச்சுன்னா, அதையும் வந்து நம்ம வந்து பில்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கும் போதே அந்த ஒர்க்கையும் சேர்த்து தான் பார்க்கணும். அதுக்கு வந்து நீங்கள் ப்ரீவியஸாக பர் லிட்டருக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத உங்கள் இன்ஜினியர்ஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இதை ஆரம்பிக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்மளோட வாட்டர் டேங்கும் எத்தனை நம்பர் ஆஃப் லிட்டர், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் லிட்டர்ஸோ அந்த லிட்டர் பர் லிட்டர்ஸ்க்கு என்ன ரேட்டோ அப்படிங்கிறத பொறுத்தான் கோட் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது நம்ம செப்டி டேங்கும் வாட்டர் டேங்கும் பர் லிட்டருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட எஸ்டிமேஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அதோடய கொட்டேஷன் கேட்டு அதுக்கப்புறம் அதை ஃபைனலைஸ் பண்ணி அதையும் பேரலாக நீங்கள் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இந்த வீடியோவில் மெயினாக வந்து நம்ம என்னென்னா, நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டும் ஒரு இன்ஜினியருக்கும் உள்ள ஒரு கான்வர்சேஷன், தென் வந்து நமக்கு அந்த 1500 டு அந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம்ல, அந்த ரேட் ஃபிக்ஸிங்க்கு என்னென்ன ஒர்க்லாம் இன்க்ளூட் ஆகும், என்னென்ன ஒர்க்லாம் இன்க்ளூட் ஆகாது அப்படிங்கிறத பொறுத்து டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் அதாவது லேபர் கான்ட்ராக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதாவது ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது சிவில் ஒர்க் மட்டும் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இன்ஜினியர்ஸ்க்கும் என்னென்ன ஒர்க் ரிலேட்டடாக இருக்கும், என்னென்ன கான்வர்சேஷன் இருக்கும், எதெல்லாம் அவங்க லிஸ்ட்டில் என்னென்னலாம் ஆட் ஆகும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.